பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மூட்டு சரியில்லாம வழியில் அவதிப்பட்ட ஞாபகம் இருக்கா? யார் ஆஸ்பத்திரி கொண்டு போனது? மெட்ராஸுக்கு. உன் மகங்களா? இவதான் கூட இருந்த எல்லாத்தையும் பார்த்தா? உன் மகங்க எல்லாம் போட்டுட்டு ஆஸ்பத்திரியில இருந்து பாத்துக்கன்னு போயிட்டாங்க வேலையை பாக்குறதுக்கு. அன்னைக்கு வந்து இவ என் மக மாதிரின்னு கைய புடிச்சு அப்படி அழுத உருகுன, எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? எல்லாம் போக உன் பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணிட்டான்னு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணால இந்த மகராசி. அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் கையை பிடிச்சிட்டு அப்படியே பாசமா பேசுன, எல்லாம் இல்லைன்னதும் அப்படியே மாத்தி பேசுறல. இப்போ என் மாமியாருங்கிறதுனால நான் சொல்லல, நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்து நீ அவங்க வீட்டுக்கு போனேன்னு வையேன், உன் புள்ள பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு ஒரு நாள் இல்ல நூறு நாள்னாலும் அப்படியே கையில வச்சு தாங்குவாங்க. அதாம்மா உறவு. நிறுத்துற, ரொம்ப இம்புட்டு பாட விடுக்கிறல்ல. அன்னைக்கு எதுக்கு அவங்கள அடிச்சு துரத்தன? அப்ப எங்க போச்சு? ஆமாயா, புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணந்தான். மனுஷன்னா ஒரு தடவை தப்பு பண்றது சகஜம், ஆனா அதே தப்ப திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் முட்டாள். அதைத்தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தர்மா, அவங்களை இந்த வீட்டில் இருக்க சொன்னது என் மாமியார் இங்க உட்காந்து சாப்பாடு சாப்பிடணும், இங்க உட்காந்து உறவை கொண்டாடணுங்கிறதுக்காண்டி கிடையாது. இந்த நிலைமையில அவங்களுக்கு ஆரத்துல இருப்பாங்கன்னு நினைச்சுதான் அவங்களை இருக்க சொன்னா, ஆனா அது இங்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ விட்டுரு, என்ன சும்மா அதையே குத்தி குத்தி காட்டிக்கிட்டு இருக்காத. ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம பார்த்து கிழிச்சிருவா போடாங்க. ஹலோ, சொல்லுங்க வக்கீல் சார். ஞானம் எலெக்ஷன் விஷயமா போயிருக்காப்லையே. இது அண்ணனா?